तव कथामृतं तप्त जीवनं कविभिरीडितं कल्मषापहं श्रवणमंगलं श्रीमदाततं भुवि गृणन्ति ते भूरिदा जना। उमद अमृत मोळिगळ तुंबत्तै तुडैप्पवै ज्ञानिगळ पोत्रुपवै पावंगळै पोक्कुपवै केट्पदक्कु इनियवै செல்வத்தை அழிப்பவை உமது அமுத மொழிகள் பேசிடும் நல்லோர் புண்ணியம் செய்தோர். கடந்த வகுப்பில் நாம் ஸ்ரீராமகிருஷ்ண தேவருடைய சில அறிவுரைகள் கேட்டோம், படித்தோம். வாருங்கள், இன்றும் மற்றும் சில அறிவுரைகளை படிப்போம். இன்று தேதி May 25, 1884. இந்த நிகழ்ச்சி நடந்த தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி. இடம் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அறை தட்சிணேஸ்வரத்தில். அமுத மொழிகளின் போதி 2வது போதியில் பக்கம் 180. நாம் ஆரம்பிப்போம். இப்போ குருதேவருக்கு மெல்ல மெல்ல சமாதி நிலை கலைய ஆரம்பித்தது. அவர் சச்சிதானந்த கிருஷ்ணருடன் பேசலானார். அவ்வப்போது கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கூறினார். சில வேளைகளில் தெளிவாக உச்சரிக்க முடியவில்லை. அவர் கூறினார், கிருஷ்ணா 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 சச்சிதானந்தா, இப்போதெல்லாம் உன் உருவத்தை என்னால் காண முடியவில்லையே. இதோ உன்னை உள்ளும் புறமும் காண்கிறேன். உயிர்கள், உலகம், 24 தத்துவங்கள் எல்லாம் நீ. மனம், புத்தியெல்லாம் நீ. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தரிசிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இந்த ஸ்லோகத்தை சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறார் அவர். அதனுடைய கருத்து, அசையவதும் அசையாததும் அசையாததுமான இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் வியாபித்து நிற்கின்றவரான இறைவனின் திருவடிகளை நாட்டி காட்டித்தந்த ஸ்ரீ குருவிற்கு நம் வணக்கம். இந்த கருத்தில் இந்த ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்லிட்டார் என்று குரு வணக்கத்தில் கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீராம்கிட்ட பேசிட்டுருக்கார். நீயே முழுமையானவன், நீயே உலகெங்கும் வியாபித்து இருக்கிறாய், நீயே தாங்குபவன், நீயே தாங்கப்படுபவன் கூட. பிராணவடிவன் கிருஷ்ணா, மனவடிவனான கிருஷ்ணா, புத்தி வடிவனான கிருஷ்ணா, ஆன்ம வடிவனான கிருஷ்ணா, ஹே கோவிந்தா, நீயே என் உயிர், நீயே என் வாழ்வு. விஜயரும் தம்மை மறந்த நிலையில் இருந்தார். குருதேவர், என்ன நீங்களும் உணர்வை எழுந்துவிட்டீர்களா என்று கேட்டார். விஜயர் பணிவுடன், இல்லை சுவாமி. பாடகி பாடிக்கொண்டிருந்தார். அவர் அறையில் ஒரு பாடகி பாடிக்கொண்டிருந்தார். நம்மை நாம் மறக்க செய்கின்ற பக்தி பற்றி அவள் சில வரிகளை சேர்த்து பாடினார். உயிருக்கு உயிரான இறைவா, உன்னை இரவு பகலாக என் இதயத்தில் வைத்திடுவேன். குருதேவர் மீண்டும் சமாதியில் ஆழ்ந்தார். காயமுற்ற அவரது கை பவநாதனின் தோல் மீது இருந்தது. அவருக்கு சிறிது புற உணர்வு வந்த போது பாடிக்கு மேலும் சில வரிகளை பாடி கொண்டிருந்தாள். உனக்காய் அனைத்தையும் துறந்தேன் நான், எனக்காய் இத்தனை துன்பம் ஏன் குல இறைவா. குருதேவர் பாடிகையை வணங்கினார். உட்கார்ந்து கொண்டே பாட்டை கேட்கலானார். இடையிடையே பரவச நிலையை அடைந்தார். பாடகி பாட்டை முடித்ததும் பேசத் தொடங்கினார் ஸ்ரீராமகிருஷ்ணர். விஜயர் முதலிய பக்தர்களிடம், எது பிரேமை? யார் இறைவனிடம் பிரேமை கொள்கிறாரோ அவர் சைத்தன்யரைப் போல் உலகத்தை அழிவோடு மறந்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, எந்த உடலை உயிருக்கு உயிராக நேசிக்கிறோமோ அதையும் கூட மறந்து விடுகிறார்கள்.
பிரேமை உதித்தால் என்னவா என்னவாகும் என்பதை குருதேவர் ஒரு பாட்டை பாடி விளக்கினார். அந்த நாள் வருவதென்றோ ஆண்டவன் பேர் சொல்லும் போது சிந்திடும் கண்ணீர் வழிந்து சிந்தை மிகுந்திடும் ஓர் அந்த நாள் என்று வருமோ. குருதேவர் எழுந்து ஆடத் தொடங்கினார். பக்தர்களும் அவர்களுடன் சேர்ந்து ஆடினர். குருதேவர் திடீரென்று மாவின் கையை பிடித்து இழுத்து ஆடுகின்ற கூட்டத்திற்குள் அவரையும் சேர்த்து கொண்டு விட்டார். ஆடியபடியே மறுபடியும் சமாதி நிலையை அடைந்து சித்திரப்பாவை போல் அசைவற்று நின்றனர். கேதார் அவருடைய சமாதி நிலையை கலைப்பதற்காக ஸ்லோகங்களை கூறினார். ஹிருதய கமல மத்தியே ராஜிதம் நிர்விகல்பம். குருதேவரின் சமாதி நிலை படிப்படியாக கலைய ஆரம்பித்தது. கீழே உட்கார்ந்து இறைவனது திருநாமங்களை கூறினார். ஓம் சச்சிதானந்தா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, யோகமாயா பாகவதா பக்த பகவான். ஆடிப்பாடி அந்த தரையின் புனித தூசியை எடுத்து தம் தலையில் தடவிக்கொண்டார். அந்த தடவிக்கொண்ட குருதேவர் கங்கையை நோக்கியதாக உள்ள அரைவட்ட வராந்தாவில் சென்று அமர்ந்தார். அருகில் விஜயர் பவனார் மா கேதார் முதலிய பக்தர்கள் இருந்தனர். அவ்வப்போது குருதேவர் ஆ கிருஷ்ணா ஆ கிருஷ்ண சைத்தன்யா என்று கூறினார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் விஜயர் முதலிய பக்தர்களிடம் அறையில் நீண்ட நேரம் ஹரிநாம பஜனை நிகழ்ந்ததல்லவா, அதனால்தான் அறையில் இன்னும் பக்தி மனம் கமிழ்ந்து கொண்டிருக்கிறது. பவநாத் ஆமாம், அதிலும் துறவை பற்றிய பாடல்கள் அல்லவா. ஸ்ரீராமகிருஷ்ணா ஆஹா, எத்தனை உயர்ந்த கருத்துக்கள். இவ்வாறு கூறிக்கொண்டே குருதேவர் பாட ஆரம்பித்தார். பிரேமே என்னும் செல்வம் தன்னை குடம் குடமாக கொட்டுகிறார். பின்னும் அதற்கு முடிவே இல்லை. சைத்தன்யர் கை ஓய்வது இல்லை. ஆறாமுதாம் பிரேமை தன்னை அருந்திட வாவா என்கின்றார். அன்புடன் பிரேமை செல்வம் பெறவே அனைவரையும் அவர் அழைக்கின்றனர். பிரேமே பெருமழை காரணமாக நதியாயெங்கும் வெள்ளம் காண், நெஞ்சில் பிரேமை பொங்குவதாலே சாந்திபுரமும் மூழ்கியது. இன்னொரு பாட்பாள் விஜய முதலியோரிடம் கீர்த்தனையில் நன்றாக சொன்னாள். பெண்ணை கண்ணால் பாராரே, துறவீனுக்கு அது ஒரு தர்மம் என்றோ என்ற ஒரு கருத்து. என்ன ஒரு கருத்து விஜயர்? ஆமாம் சுவாமி. ஸ்ரீராமகிருஷ்ணர் துறவியை பார்த்துதானே மற்றவர்கள் கற்றுக்கொள்வார்கள். ஆகவேதான் அவ்வளவு கடினமான விதி. பெண்ணின் படத்தை கூட துறவி பார்க்கக்கூடாது, அவ்வளவு கடினமான விதி. கருத்த வெள்ளாட்டை தேவிக்கு பலியிட வேண்டும், ஆனால் சிறிது காயம் இருக்கக்கூடாது. அது இருந்தால் அது பலிக்கு உதவாது. பெண்ணுறவு கூடாது என்பது மட்டுமல்ல, பெண்களோடு பேச்சுவார்த்தை போலும் கூடாது. விஜயர் சிறிய ஹரிதாசர் ஒரு பக்தையுடன் பேசினார். அதற்காக சைத்தன்யர் அவரை ஒதுக்கிவிட்டார். ஸ்ரீராமகிருஷ்ணர் காமினி காஞ்சனத் தொடர்பு உள்ள துறவி துர்நாற்றமடிக்கும் அழகிய பெண் போலவன். துர்நாற்றம் காரணமாக அவளது அழகு பயன்பெற்று வராது. ஒரு மார்வாரி என் பெயரில்
கொஞ்சம் பணம் எழுதி வைக்க விரும்பினார். மதுர்பாபு கொஞ்சம் நிலம் எழுதி வைக்க விரும்பினார். ஆனால் என்னால் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என இவர் துறவிதானே. துறவிக்கு விதிகள் மிகவும் கடினமானவை. துறவு வாழ்க்கையை மேற்கொண்ட பிறகு சரியாக அதற்கேற்ப வாழ வேண்டும். நாடகத்தில் பார்த்ததில்லையா, ராஜா வேடம் போட்டவன் ராஜாவைப் போல நடிக்கிறான், மந்திரி வேடம் போட்டவன் மந்திரியைப் போல நடிக்கிறான். ஒரு நடிகன் துறவியாக நடித்தான். செல்வந்தர்கள் அவனுக்கு பண முடிப்பு கொடுக்க வந்தனர். அந்த நடிகன் அதை வேண்டாம் என்று கூறி அங்கிருந்து போய்விட்டான். சிறிது நேரத்திற்கு பிறகு வேடத்தை கலைத்து கைகால் கழுவி சொந்த உடையை உடுத்தி கொண்டே அங்கு வந்து, ஏதோ கொடுக்க வந்தீர்களே, அதை இப்போது கொடுங்கள் என்று கேட்டான். துறவியாக வேடம் போட்டிருந்த போது அவனால் பணத்தை தொட முடியவில்லை. இப்போது நாலனா கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள தயார். ஆனால் பரமஹம்ச நிலையில் மனிதன் குழந்தை போல ஆகிவிடுகிறான். 5 வயது குழந்தைக்கு ஆணு பெண்ணு வேற்றுமை கிடையாது. ஆனால் உலகின் படிப்பினைக்காக பரமஹம்சனும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியுள்ளது. கேசவர் காமினி காஞ்சனத்தின் இடையில் வாழ்ந்தார். கேசவ சந்திர சென் பிரம்ம சமாஜத்தினுடைய தலைவர். ஆகவேதான் அவர் மக்களுக்கு போதிப்பதில் தடை ஏற்பட்டது. ஏன்னா அவர் சன்னியாசியிலோ அவர் இப்போ மோட்சத்தை பற்றி இறைவனை பற்றி இந்த ஊரை விட்டு பர உலகத்தை பற்றி பேசின போது யாருக்கும் நம்பிக்கை வராது. அவர் நம்ம போல தான் இல்லறத்தில் இருக்கார், இவருக்கு என்ன தெரியும் அந்த விஷயமெல்லாம் அப்படின்னு அவர் உபதேசத்துக்காக ஒரு தடை ஏற்பட்டது. இதை குறித்து குருதேவர் பேசினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் அவர் யார் என்று புரிந்து கொண்டாயா? அப்படின்னா கேசவர் விஜயர். ஆம் சுவாமி. ஸ்ரீராமகிருஷ்ணர் அவர் எங்கும் அங்கும் கால் வைக்க போய் கடைசியில் பெரிதாக எதையும் சாதிக்க முடியாமல் போய்விட்டது. எங்கும் பாதி இந்த உலகத்தில் பாதி இன்னும் அந்நிய உலகத்தில். ஆன்மீகத்திலையும் தலைவராக போனார், முற்படியும் இந்த உலகத்திலையும் தலைவராக போனார். 2 இடத்துலையும் தலைப்பு கிடைக்காது. ஒரு பக்கம் வீட்டாகணும், அப்போ தான் இன்னொரு பக்கத்தில் முன்னேற முடியும். அதனால் 2 யாரும் பிடிச்சி வச்ச முடியாது. இந்த உலகத்தையும் பற்றிக்கொள், பகவானை பற்றிக்கொள், 2 முடியாது. இந்த உலகத்தை மனத்தால் துறந்து இறைவனை பிடிச்சிப்போ. யார் இல்லறத்தால் இருக்காளோ இல்லத்தார்களுக்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் மறுமொழி சொல்லுவார். இந்த உலகத்தில் இருக்குங்க நீங்கோ உலகத்தை வெளிப்படையாக விட்டு விட்டு போக வேண்டியதில்லை, மனதால் விட வேண்டும். மனத்தில் இறைவா நீ இந்த இல்லறத்தில் என்னை வைத்திருக்கிறாய், ஆனால் இந்த இல்லறம் என்னது கிடையாது, உன்னோடு தான். இந்த என்னுடைய சம்சாரம் உன்னுடையது தான். எனக்கு எல்லா என்ன பொறுப்பும் நீ கொடுத்துருக்க எனக்கு பொறுப்பு, நீயே என்னை கைப்பிடித்து நடத்தி. இந்த மாதிரி மனப்பான்மை, இந்த மனப்பான்மையோடு இந்த உலகை வாழ்க்கையை வாழ்ந்தால் அப்போ ஆன்மீகத்திலையும் முன்னேற முடியும். இந்த வழி தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் காட்டி கொடுக்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் அவர் எங்கும் அங்கும் கால் வைக்க போய் கடைசியில் பெரிதாக எதையும் சாதிக்க முடியாமல் போய்விட்டது. விஜயம். சைத்தன்ய தேவர் நித்யானந்தரிடம், நிதாய், நான் இல்லறத்தை துறக்காவிட்டால் உலகிற்கு நன்மை உண்டாயிருக்காது. எல்லோரும் என்னை பின்பற்றி இல்லறத்தையே நாடியிருப்பார்கள். காமினி காஞ்சனத்தை துறந்து ஹரியின் பாத தாமரையில் முழு மனத்தையும் அர்ப்பணிக்க முயற்சி செய்திருக்க மாட்டார்கள். அப்படின்னா இந்த துறவி தர்மமும் இல்லற தர்மத்தை போல, இல்லறத்தை போல இந்த துறவரமும் முக்கியமானது. நம்ம உலக மனிதனுக்கு எப்படி இல்லறம் முக்கியமோ அது போல துறவரமும் முக்கியம். பழங்காலத்து தர்மத்தில் எல்லாருக்கும் துறவி ஆகே ஆகணும். ஒரு வானப்பிரத்தர் நிலை ஒன்று, இல்லறத்துக்கு பிறகு வானப்பிரஸ்தம், வானப்பிரஸ்தத்தில்
இந்த இல்லறத்தை விட்டுட்டு காட்டிலேயோ ஏதோ ஒரு ஆசிரமத்திலேயோ அந்த இடத்துல வேற காமினி காஞ்சனை தியாகம் பண்ணிட்டு அந்த இடத்துல பிட்சிதனால் வாழ்ந்து கணவன் மனைவி ஒன்றாக கூட இருக்கலாம், ஆனால் புனிதமான வாழ்க்கை வாழ்ந்து அதுக்கு பிறகு இரண்டு பேரும் சன்னியாசம் வாங்கிட்டு மோட்சத்துக்கு போய் சேரணும். இப்போ இது ஒரு தர்மம். அந்த தர்மத்தை நம்ம சமுதாயத்தில் எல்லாருமே பின்பற்றி இருந்தார்கள். அந்த காலம் போயிடுத்து. போக போக வானப்பிரஸ்தம் கொஞ்ச நாள் இருந்தது. இந்த துறவரம் போயே போயிடுத்து. ஆனால் வானப்பிரஸ்தம் இருந்தது. ரிட்டையர் ஆன உடனே எப்படி வேறு வேறு ஏற்பாடோ புனிதமான வாழ்க்கை வாழ்வாளோ அது கொஞ்ச நாள் நடந்தது. அதுக்கப்புறம் அதுவும் போயிடுத்து. ரிட்டையர் ஆகிறது பேச்சே கிடையாது. ரிட்டையர் ஆனவுடனே இன்னொரு வேலை வாங்கிக்கிறான். அந்த வேலை முடிஞ்ச உள்ளே இவன் ஆயிலே முடிஞ்சு போச்சு. அப்படின்னா வானப்பிரஸ்தம் எங்கேருந்து வரும்? இந்த மாதிரி நிலை. இந்த நிலையில் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, ஹரியின் பாதத்தாமல் முழுவனத்தையும் அர்ப்பணிக்க முயற்சி செய்திருக்க மாட்டார்கள். சைத்தன்ய மகாப்பிரபு சொல்கிறார், நான் இந்த துறவரை ஏற்றுக்காமல் போயிருந்தேன்னா யாரும் ஏற்றுகிட்டே இருக்க மாட்டா. அப்போ ஒருமே ஏற்றுக்கலைன்னா அது அப்படியே குழந்தே கலந்தே போயிடும். அது யாருமே அப்புறம் அந்த துறவரத்தை பற்றி பேசவே மாட்டார்கள். அந்த நிலை வந்துடும். அதனால் நான் துறவனை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. இதை சைத்தன்யர் சொல்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் உலகிற்கு போதிப்பதற்காக சைத்தன்ய தேவர் இல்லறத்தை துறந்தார். துறவி சொந்த உயர்வுக்காக காப்பினி காஞ்சத்தை காஞ்சனத்தை துறக்க வேண்டும். பற்றற்ற நிலையை அடைந்துவிட்டாலும் உலகின் படிப்பினைக்காக நாலு பேருக்கு வழிகாட்டுவதற்காக அவன் தன் அருகில் காமினி காஞ்சனத்தை அனுமதிக்க கூடாது. துறவி அனைத்தையும் துறப்பவன். அவன்தான் ஜெகத்குரு. அவனை பார்த்துதானே மக்களுக்கு விழிப்பு ஏற்பட முடியும். மாலை மறைந்து இரவு நெருங்கியது. பக்தர்கள் ஒவ்வொருவராக குருதேவரை வணங்கி விடை பெற்றனர். விஜயர் கேதாரிடம், இன்று காலை தியான வேளையில் உங்களை கண்டேன். விஜயர் கேதாரை கண்டார். தியானத்துக்கு பிறகு விஷன், ஒரு காட்சி, ஒரு திவ்ய காட்சியில் அவர் பார்க்குறாரு. கையினால் உடலை தொடச் சென்றேன், அப்போது யாரும் இல்லை. அப்படின்னா அப்போ மறந்து விட்டீர்கள். இப்படி அந்த நாள் நிகழ்ச்சி முடிந்தது. இது இன்னொரு நாள் நிகழ்ச்சி நம்ம படிக்க போகிறோம். சுரேந்திரரின் தோட்ட வீட்டில் திருவிழா. ஞாயிறு June 15 1884 குருதேவர் காலை 9 அளவில் சுரேந்திரரின் தோட்ட வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். பக்தர்களின் நடுவே ஆனந்தமே வெடிவெடுத்துவராக அவர் காட்சி அளித்தார். அவர் எங்கே போனாலும் ஆனந்தம் அப்படியே பொங்கும். சுரேந்திரரின் தோட்ட வீடு கல்கத்தாவிற்கு அருகில் உள்ள காக்குர்காட்சி கிராமத்தில் இருந்தது. அதற்கருகே ராம்பாபுவின் தோட்டம் இருந்தது. அங்கே சுமார் 6 முன்பு குருதேவர் வந்திருந்தார். இன்று சுரேந்திரரின் தோட்ட வீட்டில் திருவிழா. காலையிலேயே சங்கீர்த்தனம் ஆரம்பமாயிருந்தது. பாடகர்கள் ஸ்ரீகிருஷ்ணனின் பிருந்தாவன லீலைகளையும் கோபியரின் பிரேமை மற்றும் கிருஷ்ணரின் பிரிவால் ராதை அடைந்த பிரிவு துயரம் முதலானவற்றையும் பாடினார். குருதேவர் அடிக்கடி பரவச நிலையை அடைந்தார். அறை முழுவதும் பக்தர்கள் கூட்டம். தரையில் ஜமுக்காலம் விரிக்கப்பட்டு அங்காங்கே டிண்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த பெரிய அறையை அடுத்து கிழக்கிலும் மேற்கிலும் 2 அறைகளும் வடக்கிலும் தெற்கிலும் வரந்தாக்களும் இருந்தன. வீட்டிற்கு எதிரில், அதாவது தென் திசையில் படிக்கட்டுகள் கொண்ட அழகான குளம் ஒன்று இருந்தது. வீட்டிற்கும் குளத்திற்கும் இடையில் கிழக்கு மேற்காக பாதை சென்றது. பாதையின்
இருபுறத்திலும் பூச்செடிகளோ குரோட்டன்ஸ் செடிகளோ வளர்ந்திருந்தன. வீட்டின் கிழக்கு கோடியிலிருந்து வடக்கே உள்ள கதவு வரை மற்றொரு பாதை சென்றது. அந்த பாதை சிவப்பு கற்களால் அமைக்கப்பட்டிருந்தது. பாதையின் இரு பக்கங்களிலும் பலவித பூச்செடிகளும் குரோட்டன்ஸுகளும் வரிசை வரிசையாக நின்றன. கதவின் அருகிலும் பாதைக்கு வடக்கிலுமாக படிகள் அமைந்த மற்றொரு குளம் இருந்தது. கிராம மக்கள் இந்த குளத்தில் குளித்துவிட்டு குடிக்கவும் தண்ணீர் எடுத்து கொள்வார்கள். வீட்டின் மேற்கிலும் ஒரு பாதை இருந்து சென்றது. தென்மேற்கு பகுதியில் சமையலறை இருந்தது. இன்று அங்கே ஒரே ஆரவாரமாக இருந்தது. குருதேவருக்கும் பக்தர்களுக்கும் பெரிய விருந்து தயாரிக்க தயாராகி கொண்டிருந்தது. சுரேந்திரனும் ராம்பாபும் எல்லாம் ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தனர். இந்த மா இவ்வளோ ஒரு விவரங்கள் எழுதுகிறார் அந்த வீட்டை பற்றி. என்னென்னா அவருக்கு பக்தர்களைனா அவ்வளோ அன்பு, ஒரு நாம் எதையவான நேசித்தமானா சாதாரண மக்களுக்கு எது ஒரு முக்கியம்னு தோணாதோ நமக்கு அதெல்லாம் முக்கியம்னு தோணும். எது நாம் நேசிக்கிறோமோ அதை நாம் ரொம்ப குறிப்பாக எல்லா விஷயத்தையும் நாமளும் நேசிப்போம். அந்த ஒரு நேசம் அந்த சுரேந்தர் வீட்டில், சுரேந்தர் பெரிய பக்தர். அந்த சுரேந்தர் பற்றி சுவாமி விவேகானந்தர் கடைசியில் ரொம்ப புகழ்ந்தார். சுரேந்தரார், நீங்கள் தான், உங்களால் தான் இந்த மடமே ஆரம்பித்தது. முதல் ராமகிருஷ்ண மடம் ஆரம்பித்தது இந்த சுரேந்தர் ரொம்ப செலவு பண்ணி முதல் சன்னியாசிகளுக்கு வந்த 16 பேர். இந்த 16 பேருக்கும் ஒரு பழம் வீடு வாடி பண்ணி கொடுத்து அவர்கள் மாதம் மாதம் அவர்களுக்கு செலவு செஞ்சு காப்பாற்றுறதுனால தான் இன்று ராமகிருஷ்ண மடமும் மிஷன் இருக்குது. இதை பற்றி சுவாமி விவேகானந்தர் இந்த சுரேந்தரை பற்றி எழுதுகிறார். இந்த ஒன்றால் தான் இந்த மடமே ஆரம்பிச்சதுன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி சுரேந்தரை பற்றி இவருக்கு மாவுக்கு ரொம்ப கௌரவம், ரொம்ப பக்தி. அதனால் எல்லா இவ்வளோ விவரங்கள் எழுதினார். அது நம்ம சாதாரண மக்களுக்கு வேண்டியதில்லை, ஆனால் அவருக்கு வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அந்த பக்தருக்கு சேர்ந்தது தானே, அதனால் அவ்வளோ விவரம் கொடுத்தார். இப்போ அவர் நம்ம கதைக்கு வர்றார். வராந்தாக்களிலும் பக்தர்கள் கூடியிருந்தனர். சிலர் தனியாகவும் சிலர் நண்பர்களுடனும் குளக்கரையில் உலவிக் கொண்டிருந்தனர். இன்னும் சிலர் குளத்து படிக்கட்டுகளில் உட்கார்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தனர். அறையில் கீர்த்தனை நடைபெற்று கொண்டிருந்தது. அங்கு பக்தர்கள் அதிகமாக இருந்தனர். பவநாத், நிரஞ்சன், ராக்கால், சுரேந்திரர், ராம், மா, மகிமாச்சரன், மணி மல்லிக் மற்றும் பிரம்ம சமாஜ பக்தர்கள் பலரும் வந்திருந்தனர். முதலில் பாடகர் சைத்தன்யரை பற்றி பாடினார். சைத்தன்யர் துறவை ஏற்றார். கிருஷ்ண பிரேமியில் பித்து பிடித்தவரானார். அவரை காணாமல் நவத்வீப பக்தர்கள் ஏங்கி அழுதினர். அதை பாடகர் பாடினார். சைத்தன்யரே ஒரு முறை ததியாவுக்கு திரும்பி வாரும், அடுத்து கிருஷ்ணனை பிரிந்த ராதையின் விரக பாடல் பாடப்பட்டது. குருதேவர் பரவச நிலையை அடைந்தார். திடீரென்று எழுந்து நின்று தழுதொழுத்த குரல் சில வரிசைகளில் சேர்த்தார். தோழி பிராணவல்லபனாம் கிருஷ்ணனை என்னிடம் கொண்டு வா, அல்லது என்னை அவனிருக்கிருக்கும் இடத்திற்கே கொண்டு போ. குருதேவர் ராதையின் பாவனையில் ஆழ்ந்தார். அவரது பேச்சு தடைப்பட்டது. உடல் அசைவற்றது. கண்கள் பாதி மூடிய நிலையில் இருந்தன. புற உணர்வை முற்றிலுமாக இழந்து விட்டிருந்தார். சமாதி நிலை. நீண்ட நேரத்திற்கு பிறகு புற உணர்வு பெற்றார். மீண்டும் அதே உள்ளத்தை உருக்கு குரலில் கண்ணனிடம் அழைத்து போ,
எங்கே என் தோழி, பதிலுக்கு என்னை விலையாய்கொள், நானும் அடிமையாய் காலம் கழிப்பேன். கிருஷ்ண பிரேமையை எனக்கு கற்று தந்தவள் நீ அல்லவோ? கண்ணா, எந்தன் பிராணநாதா, உன்னை காணாமல் எங்கு எங்கு இயங்குகிறேன், என் செய்வேன் என்று கூறினார். பாடகர்கள் தொடர்ந்தனர். மொழி தோழியை பார்த்து ராதை சொன்னால், தண்ணீர் கொண்டு வர வேண்டும், ஆனால் யமுனைக்கு நான் எப்படி போவேன்? அங்கே நிற்கும் கதம்ப மரத்தின் கீழே அல்லவா நான் என் கண்ணனை கண்டு மகிழ்ந்தேன். என் தோழி, அந்த மரத்தை கண்டாலே நான் என்னை இழுக்கிறேன் என செய்வேன். குருதேவர் மீண்டும் பரவச நிலையை அடைந்தார். ஏக்க பெருமூச்சு விட்டபடியே ஆஹா ஆஹா என்றார். பாட்டு தொடர்ந்தது. ராதை சொன்னார், என் உடல் ஏனோ ஜுரம் போல தகிக்கிறது, என் காதல் கண்ணன் தான் அடைவேனோ? விந்தையை நான் என் சொல்வேன், அவன் நினைவே குளிர் மழையாய் உடல் நெருப்பை தணிக்கிறது. இடையிடையே சில வரிகள் சேர்க்கப்பட்டன. எனக்கு ஒரு முறை காட்டுவாய் என்றன் அன்பு கண்ணனை, உடனே நான் உன்னவன் ஆகி விடுவேன் என்ற என் தோழி. ஆபரணத்தின் ஆபரணமும் அவனை, ஐயோ நான் இழந்து விட்டேனே, வெறும் இந்த ஆபரணத்தினால் இது என்ன பயன்? இந்த நாட்கள் எல்லாம் போய் துன்ப நாட்கள் வந்ததா? அவை சற்று தாமதித்து வரக்கூடாதா? குருதேவர், இன்ப நாள் இன்னும் வரவில்லையா என்ற வரியை சேர்த்தார். பிறகு பாடகர் சில வரிகளை சேர்த்தார். காலம் இத்தனை கடந்ததுவே, அந்த நாள் இன்னும் வரவில்லையோ? பிறகு பாடல் தொடர்ந்தது. நான் மடிவேன், நிச்சயமாய் நான் மடிவேன் தோழி. நான் மடிந்தால் குணநிதியை யாரிடத்தில் விடுவேன்? வான்முகிலாம் மாயனை இணை பிரிந்து வாழும் வகை அறியேன், வேதனையை பொறுப்பதற்கும் அறியேன். இப்படி பாடிட்டே போறார். தாங்குணா நிலையடைந்த ராதை மயக்கமுற்றாள். பாடகி தொடர்ந்தாள். ராதை மூர்ச்சித்து தரையில் வீழ்ந்தாள். கண்ணனின் பெயரை உச்சரித்தவாறே அவள் இமைகளை மூடினாள். ஹே ராதா, ஏனோ இப்படி நிகழ்ந்தது, இப்பொழுதுதானே பேசிக்கொண்டிருந்தாய்? சிலர் ராதையின் உடலில் சந்தனத்தை பூசினர், சிலர் சோகத்தினால் அழுதனர். அவளது உயிர் போய்விடுமோ என்று சிலர் அஞ்சினர். அவளது முகத்தில் தண்ணீரை தெளித்தனர். கிருஷ்ண பிரேமையால் இறப்பாள் வெறும் தண்ணீரில் உழைப்பாளா? இப்படியெல்லாம் உபச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. இந்த நிலையில நாம் முடித்துக்கொள்வோம். ஏனென்றால் முன்வரும் அறிவுரைகளை அடுத்த பாடத்தில் நாம் பார்ப்போம். நிரஞ்சனம் நித்யமனந்த ரூபம் பக்தானுகம்பாதிருத விக்ரஹம் வை ஈஷாவதாரம் பரமேஷமீட்யம் தம் ராமகிருஷ்ணம் சிரசா நமாமஹ.